ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். அறிதலும் புரிதலும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மனிதன் என்பவன் அவன் யார்? ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய நபர்கள் அவருடைய பெயரில் மட்டும் அடங்கியிருக்கவில்லை. உதாரணத்துக்கு என் கே மூர்த்தி என்கின்ற நான் என் பெயரில் வைத்து என்னை அறிமுகம் செய்ய முடியாது. நான் யார், என் செயல் என்ன, என் சிந்தனை என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதை அளவீடாக வைத்துதான் என்னை மதிப்பீடு செய்ய முடியும். அப்படி என்றால் என் செயலுக்கு மிக மிக முக்கியமான காரணம் கல்வி. மனிதனுக்கு கல்வி என்பது மிக அடிப்படையாக உண்டு. அதை ஐயா வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்ற அதிகாரத்தில் முதல் குரல், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அப்படின்னு ஒரு குரல் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்களிலே தனி சிறப்பு வாய்ந்த குரல் இந்த குரல். அப்படி என்ன இந்த குரலுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க வேண்டும் என்றால், இந்த குரலில் மட்டும்தான் துணைக்கால் ஒன்று இல்லை. அதாவது நெடு எழுத்து என்பது இதில் இல்லை. ஏன் துணைக்கால் இல்லை அப்படி என்றால், ஒருவனுக்கு ஒரு சிறந்த கல்வி கற்றுக்கொண்டான் என்றால் அவன் யாருடைய தயவையும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கற்க, நல்லா இந்த வார்த்தைய ஆழமாக கவனிங்க. கற்க அதாவது அவர் கட்டளையாகவே சொல்றார், நீங்க படித்தே தீர வேண்டும், அதற்கு எந்த விதமான சாக்கு போக்கு காரண காரியங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. கற்க அப்படின்ற ஒரு கட்டளையே இடுறார். கற்க கசடு அற, அதாவது நீங்க கல்வி கற்கும் போது கசடு வருன்றார். கசடுனா என்ன? வெறும் அழுக்கு. அழுக்குனா என்ன? அதாவது பிற்போக்குத்தனமாக சிந்திப்பது. இன்றும் நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் நாம இன்னமும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டனா, மனிதன் போதுமான அறிவு இல்லாமல் படித்தும் இன்னமும் நம்ம வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக சிந்திக்கிற முறையை இன்னமும் கடைபிடித்து வருகிறோம். அப்ப கல்வி கற்று என்ன பயன்? அதுதான் கசடு என்றார். தவறான சிந்தனை, கெட்ட எண்ணம், அடுத்தவரை கெடுப்பது, ஊழல் செய்வது, இது எல்லாம் கசடு. நீ கல்வி கற்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுக்குதான் கண்ணதாசன் ஒரு வரி அழகா சொல்லுவார், கோபம் ஆசை வெறுப்பு இது மூன்றும் உள்ளவர்கள் மனித பிறவியில் இருக்கக்கூடிய மிருகம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அது போன்றத கல்வி கற்ற ஒருவர் கசடோடு இருந்தா, இந்த கசடோடு கல்வியை கற்றால் அதுதான் கசடு. அந்த கல்விக்கு எந்த விதமான அழகும் கிடையாது. கசடு அற கல்வி கற்றுக்கொண்டால் கற்ற பின் அதே மாதிரி வாழ பழகணும் அப்படின்றார். நீங்க என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த கற்றதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கும். சோற்றுல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாம அங்கதான் கழிப்போம். இங்கே எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டு வச்சிருப்பாங்க, அங்கதான் எச்சில் துப்புவோம். இங்கே சுவர் விளம்பரம் செய்யக்கூடாது, தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்போம். நாம அங்கதான் சுவர் விளம்பரம் செய்வோம். ஆக கற்ற பின் நீங்க அந்த கல்விக்கு முறைப்படி நீங்க வாழ்ந்தா உங்களுக்கு எந்த விதமான சார்பும் யாரையும் சார்ந்து யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதற்காகதான் கல்வி என்ற அதிகாரத்துல துணைக்காலே போடாமல் நெடுஞ்செழுத்தே வராமல் அந்த குறளை எழுதியிருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு எழுதியிருக்கார். சோ நமது பெண்கள் இன்னைக்கு கல்வி கற்றிருக்கிற பெண்கள் தான் மாவட்ட ஆட்சியராகவும் உயர்ந்த பொறுப்புக்கும் அதிகார மிக்க பதவிக்கும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா, அவங்களை அவங்களாவே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் நம்பி வாழவில்லை என்பதற்கு கல்வி மட்டும்தான் மிக முக்கியமானது. கல்வியை கற்போம், கசடர கற்போம், அந்த கல்வி கற்ற பின்பு அதன்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.